இன்னைக்கு நம்முடைய யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கிட்ட ஜாதகத்தை போய் கொண்டு போய் காமிச்சோம்னா எவ்வளோ துல்லியமாக நம்மக்கிட்ட ஜாதகத்தை வந்து நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்மளோட இறந்த காலம் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நிகழ்காலம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுருவாங்க. ஆனால் இவங்களோட அப்பாயின்மெண்ட்காக தான் மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக க்யூவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து ஐயாவை தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்காங்க. எப்படியாச்சும் உங்ககிட்ட வந்து நாங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பிஸியாக இருக்கிற கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் ஐயா அவர்கள் தான் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்பல்லாம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சில நிறுவனங்கள்லாம் இருக்கு சார், நல்லா வளர்ந்து வந்திருப்பாங்க, கம்பெனியாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்திருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் கெட்டு போகிற சூழ்நிலைக்கு வரும். இதெல்லாம் என்ன காரணம், எதனால் நடக்குது சார்? அதாவது அந்த அவங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அந்த மேனேஜிங் டைரக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அது போக டிரான்சிட் அந்த தசாபுக்தின்னு ஒன்று இருக்குது. தசாபுக்தி மோசமாக இருந்து கோச்சாரத்தில் சூரியன் மீது சனி வரும்பொழுது பாதிக்கும். ஏற்கனவே சொன்னோம், இவருக்கு தசாபுக்தி நல்லா இருக்குது, கோச்சார சூரியன் மேலே பிறந்த கால சூரியன் மேலே கோச்சார சனி வரும்போது அது பாதிக்காது. இவங்களுக்கு தசாபுக்தி மோசம். ஓகே. இவங்க ஜாதகத்தில் ஏற்கனவே பெர்த்து சார்ட்டில் சூரியன் போய் சனியை தொடர்ற மாதிரி இருக்கும். அது சூரியன் 10 டிகிரி, சனி 15 டிகிரி. அப்போ சூரியன் போய் எதை தொடுது, சனியை போய் இருட்டடிப்பு கிரகத்தை போய் தொடுது. இவங்களுக்கு வேற தசாபுத்தி, நல்ல தசாபுத்தியில் தொழில் ஓடிட்டு வந்திருக்கும். தசாபுத்தி முடிஞ்சு மோசமான தசை வரும் பொழுது இந்த சூரியன் போய் சனியை ஆக்டிவேட் பண்ணிடும். சூரியன் சனிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இருட்டடிப்பு கிரகம், சூரியன் வெளிச்ச கிரகம், சூரியன் வெளிச்ச கிரகம், சூரியன் வெளிச்ச கிரகம், சனி இருட்டடிப்பு கிரகம். அதில் போய் மோதும் பொழுது நிர்வாகம் சீர்கட்டு போயிடும். நான் ஒரு பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம்னு சொன்னேன் இல்லையா, போனாலும் யார் வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்க ஆள் இல்லை. தண்ணி குடிக்கிறீங்களா, டீ சாப்பிட்றீங்களா கேட்க ஆள் இல்லை. ஏதோ திறந்து விட்டு மடம் போல, யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், யாரோ ஒருத்தன் போகிறான், இப்படி இருக்கு நிர்வாகம். இப்போ நம்ம ஆதன் வந்தால் ரிசீவ் பண்ணி காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, உங்கள் ஸ்டாஃப்ஸு எல்லாருமே பேசுகிறாங்க, யாராவது வந்திருக்கா, யார் வந்திருக்கா, என்ன வேணும் சார், காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, இதுதான் நிர்வாகம். சில நிர்வாகங்களுக்கு போங்க, கேட்க ஆள் இருக்காது. வந்தவனை வந்து ஏன் வந்தேன்னு கேட்க ஆள் இருக்காது, போகிறவனை ஏன் போகிறேன்னு கேட்குறக்கு ஆள் இருக்காது. அப்போ நிர்வாகம் சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அங்கே சனி சூரியனுடைய காம்பினேஷனில் யாராவது ஒரு ஆள் உட்காந்துருக்கணும். அப்போ அந்த சனி சூரியனுடைய காம்பினேஷனில் ஒரு ஆள் உட்காரும் பொழுது அந்த நிர்வாகம் சீர்கட்டு போகும். அதாவது சூரியன் சனி, சனி சூரியன் இல்லை, சூரியன் சனி, சூரியன் சனி, சூரியனுக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்து சூரியன்றது தான் நிர்வாகம் வேற மாதிரி இருக்கும். சனி உழைப்பு, இது வளர்ச்சி, இது உழைப்பு கணக்கரகம். சனி 10 டிகிரி, சூரியன் 25 டிகிரி. இது போய் மோதும் பொழுது வளர்ச்சியை நோக்கி போகிறது. சூரியன் 10 டிகிரில இருந்து சனி 15 டிகிரில இருந்து இது மோதினா இது இருட்டடிப்பு, நிர்வாகம் சீர்கட்டு போனது. அப்ப நிர்வாகம் பார்க்க அங்க ஆள் இல்லைன்னு அர்த்தம், சரியான ஆள் இல்லை. ஒரு ரிசப்ஷன்ல ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இப்போ நம்ம ஆதரில் வந்தால் ரிசப்ஷனில் இருக்காங்கல்ல, அந்த ரிசப்ஷனில் நான் போகிறேன், போய் பேச போகிறேன், பேச போகும்பொழுது என்ன சொல்கிறாங்க, வந்தீங்களா, ஏன் வந்த, இருக்கே வந்த, எங்கே, அப்படி அப்படி நடத்தினா யார் வருவா? ஒரு வியாபாரி கடை வச்சிருக்காரு, ஒரு அண்ணாச்சி கடை வச்சிருக்காரு, ஒரு ஆள் மளிகை பொருள் வாங்க போகிறான், எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டால் யாராக போவாங்களா அந்த கடைக்கு, அண்ணாச்சி அண்ணாச்சி வாங்கினாச்சி என்னச்சி, எப்படி இருக்கீங்க அக்கா, எப்படி இருக்காங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கா, என்ன ஆளையும் கண்ணாச்சி, அக்கா தான் வருவாங்க, அண்ணாச்சி நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஏ டீ கொடுப்பா, அண்ணாச்சி குளிர் சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, வீட்டில் அக்கா எப்படி இருக்காங்க, பிள்ளைகளாம் ஆளையே காணும், ரொம்ப நாளாக சரி வரவே மாட்டேங்க, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, வேளாலும் வந்திருக்காரப்பா, டீ வாங்கி கொடுப்பா அண்ணாச்சிக்கு. அப்போ அந்த மறப்பாங்களா, அந்த வாடிக்கையாளர் அந்த அண்ணாச்சியை மறப்பாரா? அப்போ பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடங்கிறது துலாம் வீடு, அந்த துலாம் இடம் தான் வாடிக்கையாளருக்கான பாவகம். அங்க சுக்கிரன் பலமாகிறாரு, சூரியன் நீச்சமாகிறாரு, சனி பலமாகிறாரு, சனி பலமாகிறாரு. அப்ப வியாபாரம் பண்ற மனிதர்கள் கௌரவம் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் அதுக்காக. அதனால துலாம் தராசு வீடு, துலாம் தராசு வீடு, அங்க சூரியனை நீசமாக்கணா, சனியை பலப்படுத்தினா. காலபுருஷ தத்துவம் எப்படி, சனி அங்க உச்சம், சுக்கிரன் அங்க பலம், தன் சொந்த வீடு. அப்போ வியாபாரம் மனித பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு கௌரவம் கூடாது, சூரியன் தான் கௌரவம், சனி உழைப்பு,
சனி தன்னை தாழ்த்தி கொள்ளுதல். இப்ப நான் வியாபாரம் பண்ணதேன்னு வைங்க, ஒரு மளிகை கிடைச்சிருக்கேன், ஆ எதுக்கு வந்தீங்க அப்படியா பருப்பா அதுல இல்ல போயா அப்படின்னா யாரு என்ட வருவா? நாய்ப்பேல இருப்பான் போல சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா சார். அண்ணாச்சி வாங்க உட்காருங்க. ஏய் அண்ணாச்சி வந்திருக்காரு, என்ன கேளு அண்ணாச்சி. இதை விட நயமா ஒரு பொருள் வந்திருக்குண்ணாச்சி, இந்த எண்ணெயோட அந்த எண்ணெய் நல்லா இருக்கும்னாச்சி, வீட்டுக்கு எடுத்து போங்கண்ணாச்சி, பருப்பு குழம்புக்கு அப்படி நல்லா இருக்கும்னாச்சி, தூத்துக்குடி எமரி பருப்பு வாங்கி சாப்பிடுங்கண்ணாச்சி, இது என்னண்ணாச்சி இது ஒரு பருப்பு, இதை விட நல்ல பருப்பா வாங்குங்க. அதுதான் வியாபாரியுடைய தந்திரம். அப்ப அங்க என்ன பண்றாங்க, சூரியங்கிற கௌரவத்தை அவர் பெரும் கோடீஸ்வரர் இருப்பாரு, அண்ணாச்சி பெரிய வசதியானவராக இருப்பாரு, ஆனா அவர் தன்னுடைய தகுதியை குறைத்து தன்னுடைய கவனத்தை எங்க செலுத்துறாரு, வியாபாரத்துல செலுத்துறாரு. தன்னுடைய கௌரவத்தை குறைத்து வியாபாரத்துல புத்தியை செலுத்துறாரு. அப்ப அதே மாதிரியே ஒரு வியாபாரம் பண்றாங்க, அங்க சாதி சமுதாயம் பாக்காங்களா? எங்க ஊர் அண்ணாச்சிகள்லாம் அவங்க கிட்ட கத்துக்கிறோம் நிறைய விஷயத்த. எங்க அக்கா விடுக்கிற அடிக்கடி என்ன திட்டுவாரு, டே எத்தனை அண்ணாச்சியோட பழகுற, வியாபாரம் பண்ற ஆளுகிட்ட எல்லாம் பழகுற இல்லடா, போய் அவங்க கிட்ட பழகிட்டு நீ என்ன அப்படி ஊற சுத்திட்டு இருக்கன்னு எங்க அக்கா விட்டுக்காரு. எவ்வளவு ஒரு மனிதர்கள்ட்ட எல்லாம் நீ பழகிட்டு இருக்க, அவங்க கிட்ட பழகி உனக்கு அறிவு இல்லையாடான்னு. வியாபாரம் பண்றாங்க, கணக்கு எழுதுறாங்க, கடைக்கு போறாங்க, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, அவங்க கூட பழகிட்டு உனக்கே அறிவு இல்லையா? அந்த வயசுல என் கூட சக படிச்ச நண்பர் எல்லாருமே பிசினஸ் மேன், எல்லாருமே எல்லாரும் வியாபாரம் அது இதுன்னு பண்றாங்க. பருப்பு வியாபாரம், எண்ணெய் வாரம் படிச்சு எண்ணெய் வாரம் பண்ணவங்க நிறைய இருக்காங்க, பட்டாசு வியாபாரம் பண்ணவங்க இருக்காங்க, ஜவுளி கடை வச்சிருந்தவங்க இருக்காங்க, சகல விதமான நபர்களும் என் கூட படிச்சிருக்காங்க. அப்ப ஹோட்டல் வச்சு நடத்தினவங்க இருக்காங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் பழகிட்டு நீ உனக்கு கூறு இல்லையே அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து வியாபார நோக்கத்தில் அவங்க வந்து தன்னை அவங்க எவ்வளோதான் பணக்காரராக இருந்தாலும் எப்பா வந்திருக்கிற ஆள்கிட்ட எப்படியா நடந்துக்கிற, அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கணும். அண்ணாச்சிமார்கிட்ட கற்றுக்கிறதுக்குள்ள நிறைய நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. அவங்க பொதுவாக அவங்க கல்யாணத்துக்கு போய் பாருங்க, அவங்கள மாதிரிலாம் வரவேற்பு கொடுக்குறக்கு உலகத்தில் எந்த சமுதாயமும் கிடையாது. எங்க ஊர் பக்கம்லாம் நீங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கைக்கு அண்ணாச்சி மொதல் நாள் பால் சோறு இருக்கு சாப்பிட வந்துருங்க, மறுநாள் சைவ சாப்பாடு, மூணாம் நாள் கறி விருந்து இருக்கு, இப்படி சொல்லித்தான் பத்திரிக்கை கொடுப்பாங்க. அது யாரா இருந்தாலும், தன்ட்ட வேலை செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர் இருந்தாலும் சரி, சொந்த முள்ளாட்டியும் மேக்சிமம் அந்நிய மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க வேற சமூகமா இருக்கும், மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச அண்ணாச்சி வாங்கினாச்சு கூப்பிட்டு போய் அண்ணாச்சி போய் சாப்பிட வை யாருன்னே தெரியாது, யாரா வரவேற்புன்னு முன்னாடி ஒரு பத்து பேர் நிப்பாட்டிடுவாங்க. ஏய் வந்தவங்களை கூட்டு போய், தெரிஞ்ச முகம் தெரியாத முகம் யாராக இருந்தாலும் கூட்டு போய் அங்கே உட்கார வச்சுருவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட கற்றுக்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறதுக்கும் சமூகத்தில் மக்களோட அணுகிறதுக்கும். அப்போ ஒரு சூரியன் சனி சார்க்கை உள்ளவங்க அவங்க கேரக்டரை மாற்றாத வரை வியாபாரத்தில் ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய குண அஞ்சாம் இடம் தான் கேரக்டர், நாலு மனசு அஞ்சு ஆள் மனசு, அஞ்சாம் இடம் தான் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யத்துக்கான வீடு, அங்கே சூரியனை நீசம் பண்ணான். இப்போ வியாபாரம் பண்ணுறாலும் கௌரவம் தேவை இல்லையே, கண்டிப்பா வியாபாரம் பண்றவங்களுக்கு எது கௌரவம், நம்மகிட்ட யார் வேணாலும் வியாபாரம் பண்ண வருவாங்க, இல்லாத மனிதர்களும் வருவாங்க, நடுத்தர மக்களும் வருவாங்க, அப்பர் மிடில் கிளாஸும் வருவாங்க, பெரிய மனிதர்களும் வருவாங்க வியாபாரம் பண்றதுக்கு, வருவாங்களா இல்லையா? அவங்க கிட்ட போய் கௌரவம் பார்க்கலாமா? எல்லாரையும் சமமா பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் ஏழாம் இடத்தில் சூரியனை நீசமாக வைத்து சனியை பலப்படுத்தி தனகாரன் சொல்லக்கூடிய சுக்கரனை அங்க பலப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட நிர்வாகம் நன்றாக இருக்கும். நான் இதுவரைக்கும் நம்ம டைரக்டரோ எம்டி அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம சேனலில் நேரில் கூட பார்த்ததில்ல, ஆனால் நிர்வாகம் எப்படி நடக்குது, வர்றவங்களை ரிசீவ் பண்ணி காஃபி கொடுத்து சாப்பிட்டாங்களா, மதியானம் லஞ்ச் வாங்கி கொடுக்குறாங்க வர்றவங்களுக்கு, உண்மையான கெஸ்ட்டுக்கு செய்கிறாங்க இல்லைங்க, அதெல்லாம் தன் வீட்டை ஒரு விருந்தாளி மாதிரி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி நிர்வாகம் நல்லாயிருக்கும். சில நிர்வாகங்கள்லாம் கண்டுக்கிறாங்கனாம இருக்கிறாங்கன்னா அந்த நிர்வாகம் அப்போ மேலே இருக்கிறவங்களுக்கு சனிச்சூரியன் சேர்க்கை இருந்து அவங்க ஒரு பாதிப்பை அவங்க மூலமா அந்த நிர்வாகம் சரியில்லாமல் சீர்கட்டு போறதுக்கு இதுதான் ஒரு காரணம். நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ண வரைக்கும் சில நிறுவனங்களை தேடி போறோம், சில நிறுவனங்களை தேடி போறோம்மா. ஒண்ணு இல்லை, இன்னைக்கு காலையில ஷூட்டிங் வரும்பொழுது கொடுங்கல்லூர்ல ஒரு பெரிய மிகப்பெரிய துணிக்கடை, சுயம்வரான்னு ஒரு துணிக்கடை, சுயம்வரான்னு கடைப்பேரே சுயம்வரா. நான் எப்ப போனாலும் போய் ஒரு வேஷ்டி சட்டை ஏதாவது ஒன்று வாங்குவேன். நான் அடிக்கடி கொழுங்குளூர் பகவதி அம்மனை நான் வழிபாடு செய்கிறவன், மாதத்துக்கு ஒருக்க போகிறவன், அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்து அங்கே வருவேன். இத்தனைக்கு கேரள மக்கள், நம்ம இங்கெல்லாம் துவேஷமாக நினைக்கிறோம் கேரள மக்களை, பழகி பாருங்க தெரியும். அப்போ இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா புதுசாக கலெக்ஷன் வந்திருக்கு வந்து வாங்குவேன், அவங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா கோயம்புத்தூர்காரங்க கொடுங்குளூர்லேருந்து துணி எடுக்கிறாங்கன்னு. காரணம் என்னன்னா அவங்க அணுகும் முறை, அங்கே ஆறு ஏழு ஃப்ளோர், ஆறு ஃப்ளோர் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்கவங்களும் எங்களுக்கு பழக்கம், எல்லா ஃப்ளோருக்கும் வந்துடுவாங்க வந்து
எட்டா வரும் 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 மேலே கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போய் துணி கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டுறது என்ன, அட வாங்காட்டியும் பரவாயில்ல சும்மா பாருங்க அவங்க கடை எங்கெங்க இருக்கு. இப்போ உதாரணமா கொண்டோட்டின்னு ஒரு ஊர் இருக்கு கேரளால, இங்க இருக்கிற பிரான்ச்ல இருக்கிற வேற பிரான்ச்சுக்கு போயிட்டாரு, ஆனா அவர் எங்களை கூப்பிட்டு பேசுறாரு. அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, கோயம்புத்தூர்ல அவ்வளோ துணி கடையை வச்சுக்கிட்டு இங்க கொடுங்கலூருங்கிற ஒரு சின்ன ஊர்ல இந்த சுயம்பராவ கடை திருவனந்தபுரம் எல்லா பக்கம் இருக்கு, கேரளாவில் ஒரு பெரிய நிர்வாகம். ஆனா நம்ம லக்ஷ்மி ஜுவல்லரின்னு பெரிய ஜுவல்லரிலாம் இருக்கு, அவங்கள்ட்ட நம்ம கடையில இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்களே, அதான் நிர்வாகம். வர்றவங்களை வரவேற்கணும்ல, வணக்கம் எதுக்கு வந்தா யார் வருவா சொல்லுங்க. கவுண்டமணி அவர் படத்துல காமெடியா பேசுவாரு, அது வேலை கிடைச்சாச்சு படம் நினைக்கிறேன், வணக்கம் எதுக்கு வந்த அப்படின்னு யார் வருவா. ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன ஒரு ஆள் பொறுப்பை ஒப்படைக்கணுமா இல்லையா, சரி அவர் வந்திருக்காரு போற வரைக்கும் கூட வந்து அனுப்பிச்சு வை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறக்கா வருவாரு, அவர் வந்து அவர் ஊரை விட்டு போற வரைக்கும் அவரை விட்டு நான் போக மாட்டேன், நான் வீட்டிலேயே தங்க மாட்டேன், நான் அவரோட ரூம்ல தங்குவேன், சாப்பிடுவோம் பேசுவோம். அவர் வண்டி ஏற்றி விட்டு தான் என் வேலை. யாராவது எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல யாரும் படிக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர் வந்திருக்காங்க எங்க வகுப்புக்கு, நான் வெள்ளிக்கிழமையே போய் திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் ஆளுக செண்டாப் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட்டது படுத்து அவங்க படுத்து தூங்கின பெட்ஷீட் வரைக்கும் எடுத்து வைப்பேன். நான் ஒரு ஆள் 100 பேர் இருந்தாலும் சமாளிப்பேன். காரணம், நம்மளை தேடி அவங்க வந்திருக்காங்க, அவங்கள நாம் ரிசீவ் பண்ணணும், அவங்களுக்கு முகம் கோணாமல் நடந்துக்கிறணும், சாப்பாடு கொடுக்கணும், தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அடுத்தடுத்த ஷெட்யூல் என்ன அவங்களுக்கு, அதுதான் கடமை, அதுதான் கடமை உணர்ச்சி. சனிங்கிறது கடமை, கரெக்டா? அப்ப சனி சூரியன் காம்பினேஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த சூரியன்கிற கௌரவத்தை விட்டு விட்டு சனிங்கிற எளிமைக்குள்ள போனா பெரும் பணம் சம்பாதிக்கலாம், பெரும் பணம் சம்பாதிக்கலாம். நான் அடிக்கடி கிளைண்ட்ட பேசுறேம்மா, நான் சாதாரண குப்பம்மா அப்படிதான் பேசுவேன், நான் குப்பை, என் குருநாதர்கள் தான் கோபுரம். கிளைண்ட் கிட்ட பேசுறது இது வரைக்கும் நம்ம இதுல சொன்னதே இல்லை. கிளைண்ட் கிட்ட பேசுற, நான் விடுங்கம்மா, நான் சாதாரண குப்பை, என் குருநாதர்கள் தான் கோபுரம், அப்படித்தான் நான் சொல்லி பழக்கம். என்னைக்குமே இது தலக்கணமான வேலைக்காக, சூரியன் தான் தலை, சனி இரும்பு, அங்கே ஒன்றே தலக்கணத்தை வச்சோம்னா ஜோலி முடிஞ்சு வச்சு. அப்போ வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள், நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் தன்னுடன் பணி புரிபவர்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னோட வரக்கூடிய வாடிக்கையாளரையும் பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கப்புறம் தொழில் ரீதி அவங்க என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதுக்கான முயற்சி செஞ்சால் அந்த தொழில் நிறுவனம் என்றும் அசையா நிறுவனமாக இருக்கும். நினைக்க வேண்டாம், கேரளத்துல கொடுங்கலூர்ல ஹோட்டல் அஸ்வதி, ஹோட்டல் அஸ்வதி எனக்கு அது சொந்த வீடு மாதிரி. ஹோட்டல் அஸ்வதி 3 வருஷமா நான் போறேன் கொடுங்கலூர் போகும்போது, முதல்ல எப்பயாவது அவருக்கு போவேன் கொடுங்கலூர், நான் பகவதி அம்மனை சேவிக்கிறதுக்காக போறதுங்கிறது பிரார்த்திக்கிறதுக்காக போவேன், அந்த ஹோட்டல்ல ரூம் போடுவேன், அங்கே தான் தங்குவேன். ஒரு அவங்க வீட்டில் ஒரு ஆளாக எங்களை பாவிக்கிறாங்க, நான் ஜோதிஷருங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த அவங்க ஜோதிடத்தை பற்றிலாம் நம்மகிட்ட பேசுனதுல அவங்க வருவாங்க, அந்த ரூமுக்கே சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமாம், 110 ரூபாய்க்கு 5 விதமான கூட்டு சாப்பாடு அறுசுவை உணவு கேரளத்தில், இத்தனைக்கும் தமிழ்நாட்டில்தான் காய்கறியெல்லாம் போகுது, 110 ரூபாம்மா சாப்பாடு, சுத்தம், ரொம்ப சுகாதாரம், ரொம்ப குவாலிட்டியாக, அதாவது கலப்படம் இல்லாத உணவு. நாங்கள் இதை சாப்பிட்றதுக்குன்னு அங்கே போகிறோம்மா, 2 நாள் தங்கியிருந்து சாப்பிட்டு வர்றோம். நிர்வாகம் அவ்வளோ அழகாக பார்க்குறாங்க. புதுசாக ஒரு மேனேஜர் வந்துட்டார், அவங்ககிட்ட சொல்றாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரிசப்ஷன்ல இருக்கவங்க, அவர் ரெகுலராக வருவாரு, வந்து அங்கேதான் தங்குவாங்க, 2 நாள் இருப்பாங்க. எனக்கு அங்கே நிறைய கொடுங்கலூர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே நண்பர் நெருங்கிய நண்பர்களெல்லாம் நிறைய இருக்காங்க. அப்போ அவங்க 2 நாள் இங்கே ஸ்டே பண்றாங்க, 2 நாள் சாமி கும்பிடுவாங்க, ரூம்லேயே உட்காந்து ஜாதகம், ரூம் விட்டே வெளியில் போக முடியாது, எனக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்கணுமே, காலையில் போய் சாமி தரிசனம் உட்காந்து அப்பாயின்மெண்ட். நிறைய கிளைண்ட்டை சொல்லிக்கேன் நான் கொடுங்கலூர்ல இருக்கேன்னு, அவ்வளோ தூரம் நிர்வாகம் கொடுப்பாங்க, அந்த ஹோட்டலில் அவ்வளோ நிர்வாகம் இருக்கும். அப்போ அந்த நிர்வாகம் சரியா இருக்கனால நான் போறோம், கண்டிப்பா முகம் பார்த்துட்டு சார் உங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, சார் ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சு எல்லாமே ஃபுட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், சுத்தம்னாலும் ரூமு அந்த அளவுக்கு சுத்தம் நான் 5-star ஹோட்டல் கூட பார்த்தது இல்லை. ஹோட்டல் அஸ்வதி நான் விளம்பரத்துக்கு சொல்லல, அனுபவத்தை சொல்றேன். கண்டிப்பா சார், எனக்கு 4 குடிய சூரியன் நல்ல கிழங்கு, 4 குடிய சூரியன் சூரியன் தான் லாட்ஜ், அந்த சூரியன் எனக்கு லக்கணப்படி 12-ஆம் இடம், அது உட்கார்ந்த நட்சத்திரம் அஸ்வினி, நான் தங்குறது அஸ்வதி, எப்படி நல்ல ஒரு பொருத்தம். அப்ப நான் போகும்போதே ஹோட்டல் நெட்லதான் ஃபர்ஸ்ட் தேடுறேன்,
அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு நண்பர் இருக்கார், அவருக்காக போகும்போது நெட்டில் தேடுறேன் அஸ்வதி, சரி நமக்கு சூரிய உச்சம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம், சரி அங்கே தங்கலான்னு அப்படி தான் போனது. அங்கே கிரக கரகத்தும் அக்யூரஸியாக வேலை செய்யுது, அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ரூமு. உடம்பு போயிருக்கோம், எட்டா விட இருக்கோம் அப்படின்னா இங்கே என்னங்க அப்படின்னு ரூம் சோதிக்குது. என்ன யார் சோதிக்கிறா அப்படின்னு நான், இல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ரூமை சோதிக்க வர்றாங்க, பெட்ஷீட்லேருந்து பில்லோ கவர்லேருந்து சோதிக்க வர்றாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எப்படி கேரளா கவர்மெண்ட்டு, சூப்பர் கவர்மெண்ட் உண்மையிலேயே. நான் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு என்னங்க இருக்கு இருக்கு இருக்க இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு எல்லாம் செக் பண்ணி வேட்டா ஓகே போங்க அப்படின்னாங்க. பணமே வாங்க மாட்டாங்கம்மா, ரூமை வெக்கேட் பண்ணும்போது தான் காசு வாங்குவாங்க. வேறு ஸ்டேட்டு வேறு மொழி, நமக்கு அவங்களுக்கு சொந்த பந்தம் ஒன்றும் கிடையாது. அந்த மேனேஜர் மாறி ஒரு மாதம் ஆச்சு, எங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க புது மேனேஜர் வந்து நீங்கள் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அவர் ரெகுலராக வர்றவர் பார்த்துக்கிறணும்னு. அதுதான் நிர்வாகம். அப்போ அதாவது சூரியனாக இல்லாமல் சனியாக இருந்தால் மகாலட்சுமி தன்னை போல தேடி வருவாள் சுக்கிரன். இந்த பதிவுல நிறைய விஷயங்கள் பேசணும், எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தகவலா நீங்க கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி வேற ஒரு பதிவுல மறுபடியும் சந்திக்கலாம். சந்திக்கலாமா? வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.